நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக நுட்பமான பல செய்திகளை நாம் பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக சிவராத்திரி எப்படிப்பட்டது, வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரம் இருக்கிறதே, அதன் பின்புலத்தில் இருக்கின்ற முருகன் சம்பந்தப்பட்ட செய்திகள், பெரியவர் ஒருவர் மகா பெரியவரை தரிசனம் செய்த போது வெட்டிவேர் மாலையை அவருக்கு தந்து அதன் மூலமாக பெரியவர் உணர்த்திய உண்மை, அடுத்தது ஒரு கிராமத்து குருக்களுடைய மகன் பட்டினம் சென்று நிறைய சம்பாதிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த கடமையை விட இறை தொண்டு எத்தனை பெரியது என்று அந்த இளைஞனுக்கு பெரியவர் உணர்த்தியது என்றெல்லாம் கடந்த வாரங்களிலே நாம் நிறைய நுட்பமான அரிய செய்திகளை பார்த்தோம். இன்றைக்கு அவதாரம் தொடர்பான சில அரிய கருத்துக்களை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மனிதர்களுக்கு வந்து நாம் செய்கின்ற பாப புண்ணியத்திற்கு ஏற்ப மறு ஜென்மம் உண்டு, மறுபிறப்பு என்பது உண்டு. சில மதங்கள் இந்த கருத்தை ஆதரிக்கவில்லை, மறுஜென்மம்லாம் கிடையாது என்பது சில மதங்களுடைய கருத்து. ஆனால் நம்முடைய மதம் மறு ஜென்மம் உண்டு என்று தீர்மானமாக சொல்லுகிறது. அந்த மறுஜென்மம் நம்முடைய பாப புண்ணியத்திற்கு ஏற்பத்தான் அமைகிறது. நமக்கு எப்படி மறுஜென்மமோ மறுபிறப்போ அதுபோலதான் கடவுளுக்கு அவதாரம். அவதாரத்துக்கு பெரியவர் வந்து நம்ம ஜென்மத்தை தொட்டு உதாரணம் சொல்லுகிறார், சொல்லிவிட்டு சொல்றார், சத்வஸ்து என்பது ஒன்றே ஒன்றுதான், அதாவது பரம்பொருள் அது ஒன்றுதான், அதுதான் சகலத்தையும் இயக்குகிறது. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சர்வத்தையும், 7-14 லோகத்தையும், ஆகாசத்தில் மிதக்கின்ற நட்சத்திரங்களில் இருந்து சூரிய சந்திரர்களில் இருந்து பஞ்சபூதங்களில் இருந்து எல்லாவற்றையும் இயக்குகிற ஒரு சக்தி, அதுக்கு பேர் சத்வஸ்து அல்லது பரபிரம்மம், எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இத்தனை, அதுதான் என்ன, அது இயக்குவது மட்டுமல்ல, அதுதான் இத்தனை ஜீவராசிகளாகவும் உள்ளது. நானாக, நீயாக, நாமாக அதுதான் இருக்கிறது. நான், நீ, நாம் எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த சக்தி தான், அதுதான், அதைத்தான் நாம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். சொல்லிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு நம்ம போல கர்ம பந்தம் கிடையாது. மனுஷன்தான் கர்ம பந்தத்தில் சிக்கி திரும்ப திரும்ப பிறக்கிறான். அப்படி திரும்ப திரும்ப பிறக்கின்றவனை கை தூக்கி விடவும், அவன் வந்து திரும்பவும் இந்த உலகத்தில் பிறந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டவும் தான் இறைவன் விண்ணிலே இருந்து மண்ணுக்கு அவதாரம் எடுத்து வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவதாரத்திற்கான காரணத்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறார். குறிப்பாக தர்மம் நலியும் போது, எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு சோதனை ஏற்படுகிறதோ, மிகப்பெரிய துன்பம் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அவன் அவதாரம் எடுத்து வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் அதற்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எல்லாமே சுவாமி என்பது ஒரு நிலை, அதாவது எல்லாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய புழு பூச்சியிலிருந்து மரம் மட்டையிலிருந்து தூசு துப்பிலிருந்து எல்லாம் கடவுள், எல்லாம் அவனோட படைப்பு அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்றது ஒரு நிலை. ஆனால் அதை வந்து வார்த்தையில தான் சொல்றோமே தவிர நாம் வந்து எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை எந்த அளவுக்கு கிரகித்துக் கொள்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதை என்ன சொல்றாருன்னா, அது நம்மால் கிரகிக்க முடியாத ஒரு நிலை. அதனால அவர் என்ன சொல்றார், உயர்வானதில் எல்லாம் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நிலை. இந்த அதாவது எல்லாவற்றிலும் அப்படிங்கிறதுல இருந்து விலகி உயர்வானதில் எல்லாம் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நிலை. மனித வாழ்வில் இந்த உயர்வை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் என்ன பண்றான், ஆச்சாரிய புருஷர்களாக இறை அவதாரம் எடுத்து மகான்களாக ஞானிகளாக இறைவன் நம்மை வழிநடத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை இந்த இடத்துல வைக்கிறார். அதாவது ஒரு குரு இருக்கிறார், ஒரு ஞானி, ஒரு மகான் இருக்கிறார்னு சொன்னா நம்மளை வழிநடத்துவதற்காக இறைவன் அவரை அனுப்பி தந்திருக்கிறான் அப்படின்னு பொருள். இதை சொல்லிட்டு இதெல்லாமும் போதாமல் போகும் பொழுது அவனே அவதாரம் எடுத்து வருகிறான். இவ்வளவும் செய்யறான், இப்படி எல்லாம் செய்த காரணத்தினால உலகத்துல சாந்தி அமைதி சந்தோஷம் பூர்ணமா இருக்கா அப்படின்னா இல்லாமல் போய் என்ன ஆகிறது, மிகப்பெரிய அளவில் தர்மம் நலிந்து பெரிய அளவில் ஒரு சிரமங்கள் எல்லாம் வந்து விடுகிறது. இப்ப கூட
நம்ம நாட்டில் வந்து நாம் தினந்தோறும் மிக மோசமான பல விஷயங்களை கேள்விப்படுகிறோம். குழந்தை பிராயத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் சிலர் தவறாக நடந்து கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! என்ன குழந்தை, 5 வயது 6 வயது குழந்தைகளிடம் காமுகத்தோடு சிலர் நடந்து கொள்கிறார்கள். இதை நாம் பத்திரிகைகளில் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அடுத்து மக்களை சட்டத்தை கையெழுத்துக் கொள்கிறார்கள், சிலரை வந்து சந்தேகப்பட்டு அடித்து கொன்று விடுகிறார்கள். நமக்கு யார் மேலேயாவது சந்தேகம், நமக்கு யார் மேலேயாவது வருத்தம் இருக்குன்னு சொன்னா சட்டப்படி அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யணும். நாமே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தண்டனையை தரக்கூடாது. இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். முன்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னா அந்த சம்பவம் நடக்கின்ற இடத்தோடு அந்த விஷயம் முடிந்து போயிடும், ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு கைபேசின்னு ஒன்று இருக்கு, இதன் மூலமாக படம் எடுத்து உலகம் பூரா தெரியப்படுத்தி விடுகிறோம். எந்த ஒரு கெட்டதும் எந்த ஒரு நல்லதும் இன்றைக்கு யாருக்கும் தெரியாமல் இல்லை. அதே போல இந்த உலகத்தின் எந்த உரத்தில் எது நடந்தாலும் அது உடனுக்குடன் தெரிந்து விடுகிறது. முன்பு நம்ம ஊர்ல மழை பெஞ்சாலே நமக்கு தெரியறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானத்தில் இடி விழுந்தா கூட அது ஒரு செய்தி ஸ்க்ரோலிங் ஆக நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னு சொன்னா உலகம் இன்றைக்கு இந்த கைபேசியின் காரணமாக சுருங்கி விட்டது, தூரம் என்பதெல்லாம் சுருங்கி விட்டது. எங்கே எது நடந்தாலும் எல்லோருக்கும் தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால நம் மனசுக்குள்ள ஒரு படபடப்பு, ஒரு பயம், இவைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இப்ப இதையெல்லாம் எதனால தீரும், இதை வந்து யார் வந்து தீர்ப்பார்கள் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட தருணங்களில் தான் இறைவன் மகான்களை, மகத்தான மனிதர்களை, தலைவர்களை எல்லாம் அனுப்பி அவர்கள் மூலமாக நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முனைகிறான். அதுவும் இயலாமல் போகும்பொழுது அவன் பூமிக்கு வந்தால் அதற்கு பெயர் அவதாரம். அப்படி அவதாரம் எடுத்து வந்தவர்கள் தான், அது ராமனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் எல்லாமே. இதுல இந்த அவதார கதைகளை சைவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை, ஆனால் வைணவர்கள் இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆதிசங்கரர் வந்து ஈஸ்வரனோட அவதாரம் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பெருமாள் அவதாரம் எடுத்து வந்து அவர் எல்லாவற்றையும் அப்படிங்கிறத சைவர்கள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அவதாரத்தின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அவதாரம்னா என்ன, அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரத்தன சுருக்கமா பெரியவர் கொடுத்திருக்கிற இந்த விளக்கம் அசாதாரணமானது இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.